ஹாய் ஆல், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்போம்ல, நான் யாருக்குமே தீங்கு நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம கண்ணுக்கு நேராக நம்ம யாருக்குமே எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு செஞ்சது கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக மறைமுகமாக நம்ம இயற்கையால் படைக்கப்பட்ட ஏதோ ஒரு உயிரினத்துக்கு ஆபத்தாக தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. நேச்சர் இஸ் கிரேட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்படி நேச்சரால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ரொம்ப பெஸ்ட் அப்படின்ட்டு ரொம்ப வந்து அழகு சேர்க்கறது தான் அந்த உயிரினங்கள் எல்லாமே. அதை நம்ம அழிச்சிருக்கோம். ஸோ அப்படி அழிக்கப்பட்ட சில உயிரினங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். த வானிஷிங் வேர்ல்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். கிட்டத்தட்ட 19th century பிகினிங்கில் அமெரிக்காவில் பேசஞ்சர் பிஜியன்ஸ் அப்படின்ற ஒரு பிஜியன் வந்து இருக்குது, ஓகேவா? அது வந்து 3 பில்லியன், அப்போது 3 பில்லியன் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ஊரில் வந்து இருந்துதான். ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க போன ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், ஆர்னித்தாலஜிஸ்ட்னா நமக்கு தெரியும் இல்லையா, பேர்ட்ஸை வந்து படித்து அதை பற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட் வந்து போயிருக்காரு. ஸோ போயிட்டு அந்த பிஜியன்ஸை வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது அவ்வளோ பிஜியன்ஸ் இருந்துதான். சரி ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் எவ்வளோ இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, பென் எடுத்து எத்தனை ஃப்ளாக்ஸ் பறக்குதோ, பேர்ட்ஸ்லாம் கூட்ட கூட்டமாக தானே பறக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ ஃப்ளாக்ஸ் பறக்குதோ அதை வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பெனில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காராம். ஸோ அப்படி வந்து அவர் மேலே வானத்தை பார்த்துட்டே வந்து டாட் வைக்கும் போது, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, வானத்தை பார்த்துட்டே அவர் வைக்கும் போது கிட்டத்தட்ட 21 மினிட்ஸில் 163 ஃப்ளாக், அதாவது டாட்ஸ் வந்து அவர் வச்சிருக்காராம். ஸோ அப்போ அவர் அவ்வளோ வியந்திருக்கார். அதே மாதிரி அந்த வானத்தை அவர் இமேஜின் பண்ணுறது எப்படின்னா, லைக் எப்படி அவர் இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் போனது அந்த ஃபோட்டோ எடுக்க போனது வந்து ஒரு மத்தியான நேரம். ஸோ அந்த மத்தியான நேரத்தில் அவர் வந்து அதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த சிறகு விரித்து பறக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பனி மலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பனி வந்து சரிஞ்சிட்டு வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த நூன் டேயில் அந்த பறவைங்க பறக்கிறது வந்து அப்படி வந்து அந்த பனி வலிஞ்சு வர மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷனோட என் கண்ணே என்னால் வியக்க முடியுது அப்படி ஒரு சொல்கிறாரு அவர் ஒன்று. ஸோ ஆனால் அவர் அப்படி வியந்த அந்த பறவை கிட்டத்தட்ட 1914 எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. எதனால் எக்ஸ்டென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட், அதாவது நம்ம உணவுப் பொருளுக்காக அதை வந்து கொண்டுட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த பேர்ட்ஸோட ஒரிஜின், அதாவது பேர்ட் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஸ்மால் கார்னிவோரஸ் டைனோசஸ் அப்படின்ற ஒரு டைனோசர் இனத்துலேருந்து தான் இந்த பறவைகள்லாம் வந்து எவால்வ் ஆச்சு வந்துச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் போது, இந்த சைனா, சவுத் அமெரிக்கா இதோட ஃபாசல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அவங்க எடுத்து வந்து சொல்கிறாங்க. அப்படி அந்த டைனோசஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு பேர்ட் என்ன அப்படின்னா, ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்ற பேர்டு தான் ஃபஸ்ட்டு இந்த டைனோசஸ்லேருந்து வந்தது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கேட்கலாம், டைனோசருக்கும் பேர்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சேஷன் இருக்கே, நிறையா டிஃப்ரென்சேஷன் இருக்கே, எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயத்தை அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனோசரோட வால் வந்து இந்த பறவையோட அந்த எண்டு, டெய்லு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட நெக்கு தான் பறவையோட நெக்கு. டைனோசர்ஸ் வந்து ஆக்சுவலாக விங்ஸ் இருக்குமா டைனோசர்ஸ்க்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேர்ட்ஸ்க்கும் வந்து விங்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்தது. ஸோ அதில் வந்து வந்த பறவை வந்து ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்ற ஒரு பறவை தான். ஸோ இதுதான் முத முதல்ல மனுஷன் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்டான் பார்த்தீங்களா, ஸோ நம்மளோட எவல்யூஷனில் அந்த மாதிரி இந்த பறவை வகை தான் முத முதல்ல மனுஷனால் ஹண்டாக்கப்பட்ட ஒரு பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம வியக்கிற எந்த ஒரு பேர்டுமே இப்போது அட் ப்ரெசென்ட்டில் இல்லை, எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்டென்ட்னா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சில பேர்ட்ஸ் வந்து அழிஞ்ச பேர்ட்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, ஃப்ளைட்லெஸ் மெகாஃபோனா பேர்ட் அப்படின்ற ஒரு பேர்டும் இருந்ததான். அது வந்து 40,000 BCE அண்ட் 1500 AD வந்து அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்கும் போது, அதாவது எவல்யூஷன் ஆஃப் ஹோமோசாப்பியன்ஸ் லீட்ஸ் டு த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோமோசாப்பியன்ஸ்னா மனுஷன், ஸோ மனுஷன் எவால்வ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பேர்ட்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் டைரக்ட் கனெக்ஷன் நம்ம தான் அப்படின்றது தான் உண்மை. அடுத்து வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, டோட் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்லெஸ் பேர்ட், அது வந்து மொரீஷியஸில் இருக்குமா இந்த டோட் அப்படின்றது. ஸோ அதுவும் எப்போ எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 1681 அந்த இயரில் வந்து அது எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக 1500 கிட்டத்தட்ட 190 ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஸ்பீஷீஸில் 1200 ஸ்பீஷீஸ் வந்து த்ரெட்டன்னா அழியப்போகுது, அதோடய உயிரினங்கள் அழியப்போகுது அப்படின்றது. ஸோ அந்த 1200 ஸ்பீஷீஸ் வந்து ஆக்சுவலாக அழிய போகிற ஒரு நிலைமையில் வந்து இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதில் ரொம்ப த்ரெட்டில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளைட்லெஸ் ஐலாண்ட் ஸ்பீஷீஸ். ஐலாண்ட் ஸ்பீஷீஸாக ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா ஸ்பீஷீஸ் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஒன் எலஃபண்ட் பேர்ட் அப்படின்ற ஒரு ஸ்பீஷி. அது வந்து மடகஸ்கர்ல இருந்து தான் 16th செஞ்சுரியில் எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. டைனார்த்திஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒன்று, அதாவது அப்லாண்ட் மூவா, அது வந்து சவுத் ஐலாண்ட் நியூசிலாண்டில் இருந்தது. அதுவும் வந்து 15th செஞ்சுரியோட எண்டில் அழிஞ்சு போச்சு. அடுத்து வந்து கிவி பேர்டும் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன்சரி ஃபார்ம்ஸ், லேப்ரடார் டக், அதுவும் வந்து அழிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து சாட்ரி ஃபார்ம்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வர கிரேட் ஆக், அதுவும் அழிஞ்சிடுச்சு. அடுத்து க்ரூய் ஃபார்ம்ஸில் தஹிதி ரயில் அப்படின்ற ஒன்றும் அழிஞ்சிடுச்சு. அடுத்து லேசன் ரயில், அப்புறம் ஹவாலியன் ரயில், லார்ட் ஹவ் ஷ்வாம்ஃபன். அடுத்து பேசஞ்சர் பிஜியன்ஸ் அழிஞ்சிடுச்சு. சாய்ஸல் கிரெஸ்டட் பிஜியன் அழிஞ்சிடுச்சு. மொரீஷியஸ் ப்ளூ பிஜியன், அப்புறம் கெனரோப்சிஸ், அப்புறம் நார்ஃபோக் காக்கா, ஷேச்சல்ஸ் பராகீட், லாஃபிங் அவுல், லயல்ஸ் ரென், ஹவாலி, ஹுல்லா, ஹூப்போஸ்டாட்டிங், ஹொலோகை கிரீப்பர், இது எல்லாமே இன்னும் நிறையா. இது மட்டும் இல்லை, இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதுக்கும் மேற்பட்ட பேர்ட்ஸ் எல்லாம், இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம ஏர்த்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு சர்வேல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 trillion ஸ்பீஷிஸ் வந்து இருந்துச்சான். அதில் 8.7 millions தான் நம்ம வந்து இந்த பிளான்ட்டு, அப்புறம் பேர்டு, அனிமல், ரெப்டைல்ஸ் அப்படின்றது வந்து கவர் ஆகுது. அதில் 18,048 ஸ்பீஷீஸ் தான் பேர்ட்ஸாக. இவ்வளோ ஒரு மில்லியனில் வெறும் 18,043 ஸ்பீஷீஸ் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக பேர்டு வகை, பேர்டோட ஸ்பீஷீஸ் இப்போ இருக்கிற அட் ப்ரெசென்ட்டில் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நார்மலாக யூரோப், அதாவது சில சர்வேஸில் பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 1970 2015 கிட்டத்தட்ட யூரோப்பில் இருக்கிற இந்த ஃபார்ம்ஸ்க்குன்னு வந்து இருக்கும் இல்லையா சில பேர்ட்ஸ்லாம், அதாவது இந்த உழவர்களுக்கு ஏற்ற வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து 56% வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் 1/3 ஆஃப் வந்து பேர்டோட பாப்புலேஷனே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லீட்ஸ் டு அ ட்ரமேட்டிக் கொலாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து ஆக்சுவலாக இப்படி இந்த பேர்ட்ஸ் வந்து அழியுது, கரெக்டு. ஸோ ஓகே, இதனால் நம்ம எக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஏன் வந்து இந்த எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுது, எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நார்மலாக இந்த புல்லுலெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து இன்செக்ட்ஸ்லாம் வளரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது தான் வந்து பேர்ட்ஸோட வேலை. ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்ட் அழிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இன்செக்ட்ஸ் பெருகும் போது மேன்கைண்டுக்கு அது ஆஃபென்சிவாக இருக்கும், நமக்கே ஆக்சுவலாக சாப்பாடு கிடைக்காது, பட் அது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேர்ட்ஸை வந்து நம்ம அழிச்சிடும், அழிச்சோடனே பெஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆனோடனே பெஸ்டிசைடுன்னா யூஸ் பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து யூஸ் பண்ணும்போது அது அளவுக்கு மீறி வந்து என்ன பண்ணுறா, அந்த இன்செக்ட்ஸையும் வந்து கொள்ளுதான். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இயற்கை வந்து ஒன்றுத்துக்கும் ஒன்று, அதாவது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்செக்ட்ஸ்க்கு வேறு சைடில் ஒரு ஒர்க் இருக்கும், ஆனால் அந்த இன்செக்ட்ஸ் மொத்தத்தையும் நம்ம அழிச்சிடறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, இன்னொரு ஒரு எக்கோசிஸ்டம் வந்து நம்மளால் அஃபெக்ட் ஆகப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த நம்மளோட இந்த பிஜியன்ஸ்லாம் அழியிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற பெஸ்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயம். அழிஞ்சக்கப்புறம் இது நடக்கும், அழியிறதுக்கும் காரணம் வந்து இந்த பெஸ்டிசைட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளது இது இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ பெஸ்ட் எல்லாமே கம்மி ஆகிடும், அப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு கிடைக்கல. ஸோ இப்படி தான் வந்து அது எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதில் சிலது என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒன்று பார்த்தோம். அடுத்து வந்து பேர்ட்ஸுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஸோ வாட்டர் வந்து இம்பேலன்ஸ். அப்படி குடிக்கப்பட்ட நீர் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் அந்த நீராக தான் இருக்கும். ஸோ அது நம்ம மனுஷங்களுக்கே வந்து அது ரொம்ப தீமையாக இருக்கும்போது பேர்ட்ஸ்க்கும் அது தீமையாக இருக்கும். ஸோ அப்படியும் அது இறந்துருது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆடம்பரத்துக்காக யூஸ் பண்ணுற 5G ரேடியேஷன் எஃபெக்ட். இது நார்மலாக உங்களுக்கு தெரியும், 5G ஃப்ரீக்குவென்சி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது இந்த ரேடியேஷன் பாஸ் ஆகிறனால பேர்ட்ஸ்க்கு என்னென்ன ஆகுது அவங்களோட உடம்பில் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சைட் அபேண்டன்மெண்ட், கண்ணு தெரியாது. அடுத்து ஃபெதர் டிஃபார்மேஷன், ரெக்கை வேலை செய்யாது. அடுத்து லோகமோஷன் ப்ராப்ளம், அதாவது அவங்களால மூவ் ஆக முடியாது. அடுத்து வெயிட் லாஸ், அவங்களோட வெயிட்டே அவங்க இழந்துருவாங்க. அடுத்து வீக்னஸ், அவங்களால பறக்க முடியாது, வீக்னஸ் ஆகிடுவாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாடுலேருந்து ஒரு நாடு அந்த பேர்டு வந்து பறக்கும் போது கண்டிப்பாக லேண்டுக்கும் அதுக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் அதுக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்குமா, அதாவது நம்ம பறக்கிறோம் அப்படின்ற ஒரு லெவலில். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த பெர்செப்ஷனை வந்து அது மிஸ் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று, சன்னோட அந்த லைட்டோட டைரெக்ஷனில் தான் ஆக்சுவலாக அந்த பேர்டுன்றது ஒன்று பறக்குதாம். ஸோ நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சியை பாஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து சன் இருக்கிற அந்த டைரெக்ஷன், அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா,
அந்த பேர்டோட மைண்ட்குள்ளே ஒரு கிளாக் மாதிரி ஃபிக்ஸாக இருக்கும், இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம போகணும்னு. அதை வந்து இதை டைவெர்ட் பண்ணி விடுறதுனால தான் இடம் தெரியாமல் போய் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம போகிற பிளாஸ்டிக், நம்ம மண்ணில் போகிறோம் அது ஒரு விஷயம், கடல்லையும் தூக்கி போகிறோம் இல்லையா. ஸோ தண்ணி குடிக்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னும் போது அங்கேயும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் ஓஷன் அசிடிஃபிகேஷன், ஓஷன் வார்மிங், ஸோ இது எல்லாமே. அடுத்த விஷயம் பொல்யூஷன். ஸோ நம்ம வானத்திலையும் விட்டு வைக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ அது அதுலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறையா வந்து புகைகள்லாம் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பறக்கும் போதே அதோட சுவாச பையெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இறந்துருது. அடுத்த ஒரு விஷயம்னா விண்ட் டர்பன்ஸ், அதாவது நம்ம இந்த பவருக்கு பவர்லாம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த நாகர்கோவில் சைட்லாம் நிறைய விண்ட் மில்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அது பறக்கும் போது அதுலேயும் அடிபட்டு நிறையா உயிரினங்கள் வந்து போகுது, இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்ககிட்ட நான் ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறேன். என்ன குவஷன் அப்படின்னா, அந்த காலத்தில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, காலையில் வந்து நீங்கள் எப்படி எந்திரிச்சிருப்பீங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேர்ட்ஸோட சத்தங்கள் கேட்டு தான், அதுக்கப்புறம் வந்து இந்த சேவலோட சத்தங்கள், பேர்ட்ஸோட சத்தங்கள் கேட்டு சேவலோட சத்தங்கள் கேட்டு தான் எந்திரிப்போம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்க சிட்டி சைடில் கூட இருப்பீங்க இல்லையா. ஸோ என்னைக்காவது காலையில் நீங்கள் ஒரு பேர்ட்ஸோட சத்தத்தையோ இல்லை ஒரு குயிலையோ இல்லை குருவியவோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று பார்த்து நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்களா? என்றைக்கி நம்ம அலாரம் வச்சு எழுந்திரிச்சோமோ அன்னைக்கு நம்ம இயற்கை காலி, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதனுக்கும் அப்பாற்பட்டு யாராவது கேட்டிருக்கீங்களா ஒரு க்வெஸ்சன்? நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, நான் உங்ககிட்ட என்ன ஒரு சொல்ல வர விஷயம் அப்படின்னா, நானும் இதை படிச்சுக்கும் போது நிறையா புரிஞ்சேன். ஸோ அந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட ஒரு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற பொருள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் வெளியில் வச்சிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கப்பில் தண்ணி, ஸோ அதை வைக்கிறீங்கன்னா தண்ணி தாக்கு அடிக்கும் போது அதால் வந்து குடிச்சிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரங்கள் செடி கொடி அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் பேர்ட்ஸ்க்கு. ஸோ வந்து ஒரு காற்று, ஒரு சுத்தமான காற்று வந்து அந்த பிளான் கிட்டேருந்து கிடைக்கும் போது அது கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை அந்த வீட்டோட சைட்லேயோ நீங்கள் வந்து சாம்பிளிங்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நிழல் கூடை மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி வந்து பேர்ட்ஸ்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதுவும் வந்து சில டைம்ஸ் அது போகும்போது இந்த வெயில் காலத்தில் அது வந்து உட்கார்றதுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேச்சர் இஸ் ஃபார் ஆல், எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் நேச்சருன்றது ஒரு காமன், அண்ட் மேன் ஒன்லி கேன் சேஞ்ச் அ மேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு பர்சன் அவனோட சாட்டிலைட்டில் அவன் வீடை வியூ பண்ணணும், ஒரு இடத்த வியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பேர்டை கொண்டுட்டு தான் அவன் வியூ பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயம், நான் கவராக உங்ககிட்ட சொல்ல நினச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.